தேவனுக்கு பிரியாய் இருக்கத்தக்கதாக எல்லாரும் வாய் திறந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு முகமாக தேவனுடைய முகத்தை நான் நோக்கி பார்த்து நான் ஜெபிப்போம். ஹல்லேலூயா! இந்த நாளை தேவன் உங்களுக்கு இலவசமாக தந்திருக்கிறார். இந்த நாளை நம் தேவ சமூகம் வந்து நமக்கு நன்மையாக பிரவச்சனமாக ஆசீர்வாதமாக இருக்கு. ஆகியவுடைய கருத்தின் மெம்மையாக நம்மை அர்ப்பணித்து ஏதையோடு ஏத சிந்தையோடு நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபிப்போம். ஹல்லேலூயா! ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதியின் தேவனையே உமரங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நிலவரமானவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா! தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம், உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் கடந்து வந்து எங்களை இந்த நாளில் ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நேரத்தில் கூட வீடுகளில் எங்காகவே இருந்து தேவனை ஆராதிக்கிறதான் தம்முடைய பிள்ளைகள் மேல் தம்முடைய இரக்கத்தையும் தம்முடைய கிருபையை பொழியத்தக்கதாக தேவனுடைய அன்புள்ள கரம் தமது பிள்ளை ஆளுகை பண்ணத்தக்கதாக கர்த்தாவை தொடர்ந்து எங்களுக்கு நல்ல சூழ்நிலை தந்து கொண்டிருக்கிறேன். வருகிற நாட்களை நாங்கள் கர்த்தாவை தொடர்ந்து உண்மை ஆராதிக்கிறதுக்காக சபையாய் சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்திருந்தமை ஆராதிக்க தேவனுடைய விசேஷமான மகிமே கர்த்தர் வழிபடுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். கர்த்தாவே இந்த நாளை தேதாம் இன்னும் கொண்டு கூட விசேஷமான ஆசீர்வாதங்களை இடைக்கட்ட வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆவியானவரே கொஞ்சம் சோத்திரம் 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 சோத்ரம் 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 சோத்ரம். தேவ வல்லமைக்கா சோத்ரம், தேவ வல்லமைக்கா சோத்ரம், தேவனுடைய அபிஷேகத்துக்கா சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா 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 ஆமென். தேவ கிருபை 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 தேவ கிருபை. ஓ தேவ வல்லமை 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 தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ அபிஷேக தேவ வல்லமை தேவ மகிமை தேவ இரக்கம். ஆவியானவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்மிடத்தில் வருகிற கைவிடுகிற தேவன் அல்ல அல்லேலூயா. ராஜாவே பெரியவர் 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 பெரியவர். இரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம், இரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம், இரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம், இரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம், இரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம். ஆவியானவரே ஏற்றுறத்தை 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 ஏற்றுறத்தை
Oh, my dear.
இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில விசுவாசமற்ற ஜீவியம் அநேக மக்களுடைய வாழ்க்கையை காணப்படுகிறது. ஆனா தேவபிள்ளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தின் ஆழத்துல ஒரு விசுவாச வாழ்க்கையில கடந்து போற ஒரு தேவத்தை பிள்ளையாய் நாம் இருப்போம் என்றால் அது தேவனுக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமானதுல மிக மிக பிரதானமான ஒன்று விசுவாசம். விசுவாசம் என்பது என்ன என்று அதே 11 அதிகாரம் முதல் அவசரம் படிக்கும் போது விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களை லட்சியமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் நிச்சயமாய் இருக்கிறது. அருமையான இந்த விசுவாசம் என்று சொல்லுகிறது இதோ நம்ப இதோ நம்பப்படுகிறவர்கள் உறுதி. தேவன் ஒரு காரியம் சொன்னால் அதை நாம் நம்புகிறோம், கர்த்தர் என்ன செய்வார் என்று நாம் என்ன செய்கிறோம் நம்புகிறோம். அதுபோல விசுவாசமான நம்பப்படும் உறுதி, உறுதியும் காணப்படாதவர்களே நிச்சயமாயிருக்கிறது. நான் காணவில்லை ஆனால் கர்த்தர் சொன்ன காரியத்தை ஆவியிலே நாம் என்ன செய்கிறோம் அதை நாம் விசுவாசித்து உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். அருமையான தொண்டுகளின் அருமையான பகுதிகளிலே நம் தேவ சமூகத்து வந்த வேத புஸ்தகத்தில் அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யறதை நாம் பார்க்க முடியும். தாவீதின் வாழ்க்கையில அதிக அதிகமாக தேவரை பிரியமாக செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதே போல தேவரை பிரியமான காரியங்களை செய்தார். அதில் ஒன்று கர்த்தரை ஆராதிக்கிறதுல மிகவும் தாவீது பிரியம் கொண்டார். அது தேவனுக்கு மிகவும் பிரியமாய் இருந்தது. ஆகினால் கர்த்தர் தாவீதை ஒரு உயர்வான ஸ்தானத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு ஆரம்பித்தார். நம்முடைய வீடுகள் இருந்தாலும் எப்பொழுது நாம் எப்படி இருக்கணும் கர்த்தர் பிரியமாக அவருடைய சமூகத்துல நாம் ஆராதிக்கிற இறுதி நமக்கு இருக்கணும், ஜெபிக்கிற இறுதி இருக்கணும், வேதத்தை வாசிக்கிற இறுதி இருக்கணும். அமிதமான அன்பு நம்மளை இருக்கும் போது நம் நிச்சயமாக ஆசிரமங்களை மேற்கொள்ள கட்டடைய முடியும். அங்க அந்த வசனத்தை படிக்கிறோம்,
நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அதிலே அவருடைய அந்த விசுவாசத்திலே என்ன இல்லை, சந்தேகமே இல்லை. 20 வசனம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. அவருடைய சந்தேகத்தை அப்புறப்படுத்தி விட்டார். ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அப்படி செய்வார். ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை செயல்படுத்துவார். என் முழுமையாக முழுமையாக அவர் விசுவாசிக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21 வசனம் வாசிக்கும் போது இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அற்புதமான மகா பெரிய தேவனை இந்த அருமையான ஆபிரகாம் கண்டு கொண்டார்.
ஆபிரகாம் கண்டு கொண்டது மட்டுமல்ல, அந்த சர்வவல்லம் உள்ள தேவன் எதெல்லாம் சொன்னாரோ சொன்னதான காரியத்தை முழுமையாக விசுவாசிக்க ஆரம்பித்தார். அந்த விசுவாசத்தை முழுமையாக முழு நெஞ்சமா நம்பி தேவனுடைய வார்த்தையில உறுதிப்பட்டுக் கொண்டார். கர்த்தரை பயப்படுத்தார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நினைச்சோம், ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு நன்மையாக செய்ததற்காக ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை ஆசீர்வாதமாய் தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆண்டவர் பயப்படுத்த ஆரம்பித்தார். இதோ இந்த நாள் பகல் வேளையில அநேக நாட்களாய் அநேக காலங்களாய் பல காரியங்களுக்கு தேவப்பிள்ளை நீ இதோ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை எனக்கு இன்னும் ஜெயம் கிடைக்க தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இவ்வளவு காலங்கள் ஆகியோ இன்னும் நான் நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியவில்லையே என்றெல்லாம் நினைத்து துயரப்பட்டு துக்கித்துக் கொண்டிருக்கலாம். பதற வேண்டிய தேவையில்லை. நீ கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வசனத்தை உண்மையாகவே நீ விசுவாசிப்பது உண்மையானால், என்னுடைய ஆண்டவராய தேவனுக்கு முன்பாக நீ விசுவாசத்தின் ஒரு அன்பத்தில் இருப்பது உண்மையானால் நீ பதற வேண்டிய தேவையில்லை. வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தர் ஒரு உண்மை உள்ளவர், நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா! இந்த நாளில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை இதோ ஏனோ தான் விட்டு விடுகிற தேவன் அல்ல. விசுவாசத்தின் ஆழத்தில் நம்மை முழுமை அர்ப்பணிக்க ஆரம்பிப்போம். ஆபிரகாமுடைய விசுவாசத்திலே ஒரு விசேஷம் இருந்தது என்ன? கர்த்தர் எப்படி மயப்படுத்தி கொண்டே இருந்தார், தேவன் எடுத்து என்ன பேசுவார், அது நிச்சயம் அந்த காரியம் நடக்கும், இந்த காரியத்தை நிறைவேற்றி தருவா என்று முழு நிச்சயம் அவருக்குள் இருந்தது. நமக்கு அந்த நிச்சயம் இருக்கட்டும். அந்த ஒரு நிச்சயம் இல்லாதபடி நாம் ஓடக்கூடாது. இதோ நம்முடைய ஓட்டத்திலே, நம்முடைய யாத்திரையிலே, விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு நிச்சயம் இருக்கட்டும். நிச்சயத்தோடு தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தருக்கு பிரியமான சந்தேகப்படக்கூடாது நிறைவேற்றி தருவார். அதான் எதிரேற்ற விருத்து நாம் படிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவர் தேவனுக்கு பிரியமான வெற்றியை இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தில் ஆழத்தில் உறுதியான இருக்க வேண்டும். விசுவாசத்திலே திடலான இருக்க வேண்டும். ஆமே. என்ன எந்த சூழ்நிலை மாறி வந்தால் ஆமே கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்தின் மத்தியில அவர் தம்முடைய அற்புதங்களை செய்வார். என்னுடைய வாழ்க்கையில அதிசயமான கிரியைகளை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயம் நமக்குள் இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்திலே நமக்குள் உறுதி இருக்கும் என்றால், விசுவாசத்துல ஒரு ஆழமான ஒரு அன்பு நமக்குள் இருக்கும் என்றால், கர்த்தருமே பிரியமா இருந்து கொண்டே இருப்பார். கர்த்தருமே பிரியப்பட்டு அவர் சித்தமான காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருப்பார். ஆகினால் அவருடைய கருத்தை ஓர்வு எடுப்பார். ஆண்டவரோடு கூட பேசும், ஆண்டவரே தேவையில்லை. ஆபிரகாம் பதறி போகவில்லை.
ஆராதிப்போம்.
இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் அடைகிறோம் இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் அடைகிறோம் இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் அடைகிறோம் இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் அடைகிறோம் ஹalleluya கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர் ஹalleluya ஹalleluya இரத்தத்தால் ஜெயம் இரத்தத்தால் ஜெயம் இரத்தத்தால் ஜெயம் இரத்தத்தால் ஜெயம் இரத்தத்தால் ஜெயம் எல்லா அந்தகார கிரியைகளே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெயத்தை எடுக்கிறோம் ஜெயத்தை எடுக்கிறோம் தேவ பிரசன்னா இந்த இடம் முழுவதும் மற்றும் ஆள்கள் படுத்து கற்க வைக்கிறோம் ஹalleluya ஹalleluya கர்த்தர் பெரியவர் 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 தேவ மகிமை பெரியது தேவ கிருபை பெரியது தேவ பிரசன்னம் பெரியது இந்த நாள் பகல்களிலே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவனே இந்த பிள்ளைகள் மேல் ஒரு புதிய அபிஷேகம் இறங்குவதாக ஒரு புதிய கிருபை இறங்குவதாக ஆவியானவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர்களே தமது பிள்ளைகளுடைய அவிசுவாசமான எண்ணங்களை அப்புறப்படுத்துவீராக சந்தேகமான எண்ணங்களை அப்புறப்படுத்துவீராக எத்தாவே இவ்வளவு காலங்கள் ஆகியவருடைய என்னுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியவில்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியவில்லை என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை முழுவதும் இவ்விதமான தற்போ வேதனை அளிக்கிறது என்று மிகவும் விசுவாசத்தை தளர்ந்து போயிருக்கும் அது பிள்ளைகளை உயிர்ப்பிக்கத்தக்கதாக அப்படின் விசுவாசத்திலே எத்தாவது எந்த விதமான வெளியிலும் இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது அவிதமான விசுவாசத்தை வெளியிலும் ஆகி போகாதபடி நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கோம் நான் சோதரிப்போம் இந்த நாளை தேவனோ இலவசமாய் தந்தபடியே சோதரிப்போம் நல்ல அருமையான தேவனுடைய வசனங்களை கொண்டு ஆகிய நம்மோடு பேசினபடியே சோதரிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே பலவிதமான நெருக்கங்களும் வேதனைகளும் வியாதிகளும் பலவிதமான கொள்ளைகளும் சீற்றமும் நிறைந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மட்டும் நல்லவராயிருந்து ஒவ்வொரு நிமிஷம் எங்களை எங்கள் பிள்ளைகளையும் தேவனே அற்புதகரமான பாதுகாத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறபடியான எங்களை சோதிக்கிறோம் ஆவியானவர் தாமே எங்களுடைய மத்தியில் எவ்வளவு நேரம் அசைவாடி கொண்டிருந்தேன் ஆராதனை ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரை எங்களுடைய பிரசன்னா எங்களுடைய மத்தியில ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறபடியான சோதிக்கிறோம் ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று தாவீது கேட்டபோது தேவனுக்கு பிரியமானது என்ன என்று வேதத்தில் தியானிக்கும் போது கர்த்தாவே விசுவாசமா இல்லாமல் தேவனுக்கு பிரியமா என்பது கூடாத காரியம் என்று கர்த்தர் வேதத்தில் தியானித்தோம் அப்பா ஆயிரம் விசுவாசங்களின் தந்தை ஆகிய கர்த்தாவுடைய பிதாவை ஆபிரகாம் பிதாவாய் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தந்தையமாக கர்த்தரை விசுவாசித்தார் அந்த விசுவாச கர்த்தரை பார்வையிலே நீதியாக எண்ணப்பட்டது ஐயா கர்த்தாவே விசுவாசத்திலே எந்த விதமான குறைவு இல்லை எந்த விதமான பின்னடைவு இல்லை விசுவாசத்திலே அவர் உறுதிப்பட்டு கர்த்தரை செய்ய வல்லவர் என்று முழு நிச்சயமா நம்பி இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில விதமான விசுவாசத்தின் ஆழத்தை எங்களுக்கு தந்து எங்களை வந்து கூட வழிநடத்தும்படியாக வச்சிருக்கிறோம் அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியோ அங்கான வீடுகளில் இருந்து தேவ சமுதமை ஆளாகிற பிள்ளைகள் மேல் உங்களுடைய கிருபையுடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக நம்மளோடு கிறிஸ்துவை வரைய வேண்டும் சதாவாக தங்கியிருப்பதாக ஆமென் ஆமென் ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தாரே Amen.
Hallelujah! Hallelujah! Praise the Lord! Story, story, story.